கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம் அருமையான தேவடைய ஜனமே நம்முடைய மனம் நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியா இருந்தால் நம்முடைய முகமும் அழகாக வடிவாக இருக்கும் ஹலலூயா ஹலோ மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகுமாம் நம்முடைய இருதயம் வேதனை அடையும் பொழுது நம்முடைய ஆவி கர்த்தர் தந்த ஆவி என்ன செய்யும் அதுவும் என்ன செய்யும் சோர்ந்து போகும் ஹலோ லூயா என்னுடைய இன்னொரு வசனம் நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பணும் அப்ப நம்ம மனமகிழ்ச்சி தான் நம்முடைய உடம்புக்கு நல்ல ஒரு மெடிசின் நல்ல ஒரு ஔஷதம் ஆரோக்கியமானது நம்முடைய உடம்பு நம்முடைய சரீரம் மிகவும் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்முடைய இறுதம் என்ன செய்ய வேண்டும் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் கர்த்தருக்குள் நம்ம எப்படி நம்முடைய இருதயத்தை மனமகிழ்ச்சியா வைத்திருப்பது எப்பொழுது நம்ம உடைக்கப்படும் நேரங்களில் வேதனையான நேரத்துல போராட்டத்தின் நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னா அப்பாவோடு நெருங்கி வாழ வேண்டும் ஹலோ அப்பாவோடு இணைந்து வாழ வேண்டும் நிறைய பேர் அதிகமான மக்கள் செய்கிற காரியம் நம்ம பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்போது நம்ம என்ன செய்யிறோம் அப்படியே சோர்ந்து போய் தேவனை விட்டு நம்ம தூரம் போயிடுவோம் விலகி போயிடுவோம் அப்போ என்ன செய்யறதா இதே போல நம்முடைய துக்கம் நம்முடைய ஆவிகளை உலர்ந்து போக செய்யும் ஹலலூயா நம்முடைய எலும்புகளை உலர்ந்து போக செய்யும் நம்ம அப்படியே உடைந்து போயிடும் நம்ம எதையுமே செய்ய முடியாது செயல்படுத்த முடியாது அது மட்டும் இல்லைங்க நம்முடைய சரி நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் இந்த மன மகிழ்ச்சி ஒரு மெடிசினா இருக்குன்னு சொல்லிட்டு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் உடைகோவல் பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் தேவனோடு நெருங்கி வாழ்வோம் என்றால் தேவனோடு இணைந்து இருப்போம் என்றால் நமக்கு ஹலலூய நல்ல ஒரு இருதயத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறதுனால நம்ம அதிக நாள் என்ன செய்வோம் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆரோக்கியமாய் வாழ முடியும் நம்முடைய இருதயமும் ஆலலுய மன மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கும் ஆகவே அருமையான தேவடி சென்னை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பலன் ஆகவே எப்பொழுதும் தேவனுக்குள் சந்தோஷமாக இருப்போம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கர்த்தருக்குள் ஆலலுய சந்தோஷமாய் கழி கூர்ந்து மகிழ்வோம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமை YOU காட் பிளஸ்